பிஎஸ்டிஎம் தொடர்பாக வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களும் சரி, இப்போ புதுசாக குரூப் 4 அப்ளை பண்ணுறவங்களும் சரி, ஸோ இந்த டவுட்டுக்கெல்லாம் வந்து நிறைய டவுட் சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வாகத்தான் ஸோ இன்றைய காணொலி இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவையான தகவல் வந்து இறுதியில் கூட நான் சொல்லலாம். ஸோ அதனால் இறுதி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் ஸோ இதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைய காணொலிக்கு போகலாம். பிஎஸ்டிஎம் அப்படின்னு என்னென்னா பெர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம், அது பெர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம், அது தமிழ் வழியில் படித்தவர், அதாவது தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் கிடையாது, என்டையர் அது ஆங்கிலத்தை தவிர்த்து அது இங்கிலீஷில் தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இது எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் அவங்க பிஎஸ்டிஎம் பெர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இதுக்கு இது டிஎன்பிசிக்கு எவ்வாறெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. கோட்டானா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா உள் ஒதுக்கீடா, ஸோ இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 20% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீடு ஓப்பன் கேட்டகரி, அது ஓப்பன் காம்படிஷனில் வரவங்களுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ வந்து முதல்ல வந்து பிஎஸ்டிஎம் எங்கே வாங்குறது, என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் எப்படி இடஒதுக்கீடு கால்குலேட் பண்ணுறாங்க பிஎஸ்டிக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு குரூப் 4 எக்ஸாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து நமக்கு வரும். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து எது வரைக்கும் வாங்கியிருக்கணும், ஸோ நீங்கள் டிகிரி கூட படிச்சிருக்கலாம், ஆனால் குரூப் 4 குவாலிஃபிகேஷன் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் வச்சுருக்காங்க. குரூப் 4 குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து 10th தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 1-10 வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சுக்கணும். 1-10 வரைக்கும் தமிழ் மொழியில் படிச்சிங்கன்னா இந்த குரூப் 4 லெவலில் பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள், பிஎஸ்டிங்கிற இடஒதுக்கீடு அப்ளிகபிள். சரி, ஓகே, நான் வந்து 1-5 வரைக்கும் தான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், அப்புறம் வந்து 6-10 வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிள்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து 1-10 வரைக்கும் இப்போ குவாலிஃபிகேஷன் வந்து 10th சொல்லியிருக்காங்கன்னா 1-10 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும். ஸோ ஒரு சில பேர் இந்த கேட்டகரி அது கேட்டகரி, இப்போ குரூப் 2 வாங்க, குரூப் 2 குவாலிஃபிகேஷன் என்னது, டிகிரி. ஸோ நிறைய பேர் வந்து காம்படிட்டர்ஸ் அது எக்ஸாம் அஸ்பிரன்ஸ் வந்து அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருப்பாங்க, டிகிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா அப்படின்னா அவங்க கிடையாது, அது டிகிரியுமே வந்து அவங்க தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். ஸோ வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கலாம், ஆனால் வந்து இப்போ இப்போ மேக்ஸ் படிக்கிறாங்கன்னா மேக்ஸை வந்து தமிழ் மொழியில் படிச்சுருக்கணும், பிஎஸ்சி மேக்ஸை. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ எந்த குவாலிஃபிகேஷன் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்களோ குரூப் 2 டிகிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 1-லிருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுருக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த 20% இடஒதுக்கீடு, அது இப்போ தமிழ் மொழியில் படித்ததுக்கான 20% இடஒதுக்கீடு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நான் எல்கேஜி யூகேஜி படிச்சிருக்கேன், அது இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் வந்து 1-10 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன்னா எல்கேஜி யூகேஜிலாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பிஎஸ்டிஎம் வந்து ப்ரொசீஜர் இதுதான். ஓகே, பிஎஸ்டிஎம் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு 10th ஸ்டாண்டர்ட் குரூப் 4 10th ஸ்டாண்டர்ட் பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்டு டிஎன்பிசி வெப்சைட்லேயே ஸ்கூல் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது நியூ ஃபார்மெட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீண்டாக இருக்கோ அந்த ஃபார்மெட்டில் போய் நீங்கள் பிஎஸ்டிஎம் சப்ஜெக்ட் உங்கள் ஸ்கூல் லெவலில் ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து டிகிரி இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிருக்கேன், ஆனால் நான் குரூப் 4 அப்ளை பண்ணும்போது நான் தமிழ் மீடியம் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன்னா நீங்கள் வந்து 10th 1-10 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு டவுட் வரும், ஸோ நான் வந்து வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் வேறு ஊர் மாறிட்டோம், இப்போ 1-6 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அடுத்து வந்து இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சிருப்பாங்க, அப்படி உள்ள கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரி உள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து 2 வாங்கணும். இப்போ 10 PhD வந்து 10th வரைக்கும் வாங்க போகிறீங்கன்னா 1-6 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் 1-6 வரைக்கும் இங்கே தான் படித்தேன் தமிழ் வழியில் படித்தேன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ வந்து 7-10 வரைக்கும் இன்னொரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ ரெண்டு சேர்த்து தான் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் 4 அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ 1-5 படிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆட் மோர் கேட்டகரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி 7-10 எங்கே படிச்சிருக்கீங்க எப்போ வந்து முடிச்சிங்க ஹெட் யார் வந்து அவங்களுக்கு இஸ்யூ அத்தாரிட்டி ஹெட் மாஸ்டரா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி ப்ரொவிஷன் வந்து குரூப் 4 போட்டிருக்காங்க. சரி, இன்னொரு ஒரு டவுட் வரும்,
ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வேறு வேறு படித்தாலும் பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 10 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1-5 வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன், அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து தமிழ் மீடியம் அப்ளிகபிள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலாம், அது ஆட்சேபனை கிடையாது, நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா அப்படி, அதுதான் வந்து இந்த பெர்சன் ஸ்டடியின் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டோட வேல்யூ சரிங்களா. அதனால வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கலாம், ஒவ்வொரு ஸ்கூல் மாறி மாறி படிச்சுக்கலாம், ஆனால் அந்த கேட்டகரி லெவலில் வந்து நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா தான் இப்போ குவஸ்டின் மார்க்கும். ஸோ இப்போ வந்து ஒரு தெளிவு பிறந்திருக்கும், ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட தெளிவு பிறந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யார், அது என்னென்னா எந்த கேட்டகரியில், இப்போ ஒரு சில பேர் வாங்கி அப்ளை பண்ணியிருப்பேன் குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா டிகிரி தரத்தில் வந்து தமிழ் வழியில் படித்தவங்க ரொம்ப ரேர், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அது 70-80 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட். ஒரு சில கேட்டகரியில் தான் இப்போ பிஏ தமிழ் படிச்சிருப்பாங்க, ஸோ அது வந்து அவங்க தமிழில் தான் படித்தாங்க வேறு வழி கிடையாது, அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளவங்க வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி காமர்ஸ் உட்னு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரசல் கூட தமிழ் வழியில் படிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து தமிழ் மொழி இருக்கும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ஏன்னா மற்றவங்களும் அதை அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த குரூப் 4 தரவத்தில் வந்து ஒரு 80% மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறவங்க தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா குரூப் 2 தரத்தில் இருக்கும்போது ரொம்ப கன்வீனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 4 தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் குரூப் 2 தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெனிஃபிட் இருக்காது, 5-6 டிஃப்ரென்ஸ் இருக்காது. குரூப் 4 வரைக்கும் இதோட வந்து இது என்ன சொன்னால் ரொம்ப பெனிஃபிட் இல்லை, ஸோ எல்லாருக்கும் ஆவரேஜாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா எல்லாருமே வந்து தமிழ் மீடியம் படிச்சு தான் வந்திருக்கனால வந்து ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும். ஓகே, இந்த இடஒதுக்கீடு ஸோ எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஸோ வந்து கம்யூனிவல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க, அது கம்யூனிட்டி வைஸ். அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 69% கொடுக்குறாங்க, 69% ரிசர்வேஷன். அது ஓப்பன் கேட்டகரி, அது ஓப்பன் காம்படிஷன் சொல்லாங்க, அது 31. ஸோ இந்த 100 வந்து 2 பிரிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நிறைய ஸ்ட்ரிக்டாக இருக்குது கம்யூனிட்டி வைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி வருது, ஸோ பிசிக்கு வந்து 30%, எம்பிசிக்கு வந்து 20%, அது எம்பிசி டி நோட்டிஃபைடு கேண்டிடேட்ஸ்க்கு 20%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து அது எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 15%, எஸ்டிக்கு 1% இருக்குது. ஸோ இதுவும் இன்னும் ஸ்ப்ளிட் ஆகுது, எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிசி முஸ்லீமுக்கு ஒரு உள் ஒதுக்கீடாக இந்த 30 உள் ஒதுக்கீடாக பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமுக்கு 3.5%, அது பிசியில் முஸ்லீம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு 3.5%, இதர பிசி அதான் பிசி அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 26.5. ஸோ இது இந்த 30 அப்படி புரியுது. ஸோ இந்த 20 தான் இப்போ வந்து 1 உள் ஒதுக்கீடுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ கோர்ட் வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த 20 தான் 10.5 1 இது ஒதுக்கியிருந்தாங்க, இப்போ வந்து அது கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டி நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு மொத்தமாக 20% தான். ஸோ இந்த எஸ்சி, ஸோ இந்த எஸ்சி ஷெட்யூல் அட்டவணை பட்டியலில் இதுவுமே 2 பிரிவாக பிரியுது, எப்படி அப்படின்னா 15 + 3 வந்து எப்படின்னா இது எஸ்சிக்கு மட்டும் 15, 3 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அது எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு ஒரு 3% கொடுத்துருக்காங்க, அது எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 15% அதில் வந்து எஸ்சிஏ அப்படின்னு பற்றி அது எஸ்சி அருந்ததியருக்கு 3%. ஸோ மொத்தம் 12% இங்கே வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பழங்குடிகள் இவங்களுக்கு 1%. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இதில் தான் வந்து நமக்கு வந்து உள் ஒதுக்கீடாக வந்து 20% கொடுக்குறாங்க. ஸோ இது 20% வந்து 69 அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக வந்து இந்த 100 இப்போ நம்ம 100% 100 வச்சுக்கலாம், 100 வந்து 20 வந்து தமிழ் மீடியம் படித்தவங்க இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அதோட மோட்டம், தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து ஓப்பன் கட்டில் 31% இல்லை 31 இருக்காங்க, அப்போ வந்து மொத்தமாக சேர்ந்தால் நமக்கு 20 தேவைப்படுது. ஸோ தான் இந்த 100 வேக்கன்சியில் மொத்தமாக சேர்ந்தால் இந்த எல்லாத்தையும் சேர்த்து 20 தமிழ் வழியில் படிச்சு தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்முலா, இப்போ
20 × 31/100 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 6.1 வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 பேரில் இந்த ஓப்பன் கேட்டகரியில் 6 பேர் தமிழ் மீடியம் எடுப்பாங்க. ஸோ 100 வேகன்சி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 வேகன்சியில் 31 பேர் ஓப்பன் கேட்டில் வராங்க, அதில் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருப்பாங்க, சரிங்களா. அதே போல் இந்த 69% மொத்தமாக சொல்கிறேன், இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி ஃபுல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா 13.9. ஸோ 6.1 6 வேகன்சி, இது வந்து 14 வேகன்சி, அப்போ வந்து 2 சேர்த்து 20 வேகன்சி. இந்த மாதிரி கேட்டகரி தான் வந்து ஓவராலாக 20 பேர் எடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேயுமே நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த 26.5க்குன்னா எவ்வளோ எத்தனை பேர் வருவாங்கன்னா இந்த பிசி அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.3 பேர், 5.3 பேர் வராது. அப்பப்போ அது ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெத்தடி கூட வேரியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக வேரியாகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 பேர். ஸோ 3.5னா அப்போ 100 வேகன்சியில் வந்து பிசி மிஸ்ல அட்லீஸ்ட் ஒருத்தர் தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்லிப் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்பிசி கேண்டிடேட்ஸில் பிஎஸ்டிஎம் போட்டாங்கன்னா 20 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் தான் இருக்காங்க, அதில் 4 பேர் வந்து தமிழ் மீடியம் படிச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிஎஸ்டிஎம் அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து ரொம்பலாம் வேரியாகுதுங்க, சரிங்களா. இந்த பிஎஸ்டிஎம் வந்து வேரியாகுது, ஏன்னா நான் சொல்கிற மாதிரி 80% வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சுருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப வேரியாகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னா குரூப் 2 லெவலில் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால தான் நிறைய இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட கரஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழில் பிஏ ஹிஸ்ட்ரியை வந்து படிச்சுட்டு அதை வந்து பிஎஸ்டிஎம்மாக வந்து எலிஜிபிளாக கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலையும் நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக வராங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து பிஎஸ்டிஎம் பற்றி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு டிஎம்சி சைட்டில் போய் எடுக்க தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபார்மெட் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிஎஸ்டிஎம் வந்து இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்கமிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கூல்லையோ உங்கள் காலேஜ்லேயோ வந்து நீங்கள் வச்சு தமிழ் மீடியம் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஃபர்தராக வந்து நீங்கள் குரூப் ஒர்க் அப்ளை பண்ணும்போது இந்த பெனிஃபிட்டோடைய நீங்கள் எந்த ஒரு அது என்ன எக்ஸ்ட்ரா வந்து ஒரு உள்ஒதுக்கீடு கிடைக்குது, அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் 69% இருக்குது. ஸோ அதில் வந்து என்னெல்லாமோ ஒரு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டிஎம்னா என்ன, அது எங்கே வாங்கணும், அது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு தலைவனும் பயனில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.